வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளை வடை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த தவளை வடை பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். இதுதான் இந்த வடையோட நல்ல ஸ்பெஷாலிட்டியும் கூட. இதை ஒரு திக்கான கெட்டி தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வடை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதே மாதிரி உருட்டு உளுத்தம் பருப்பு, பச்சரிசி, இது எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரை கப் மெஷர்மெண்ட்டில் எல்லாமே எடுத்துருக்கிறேன். எல்லாமே அரை அரை கப் எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். அரிசியை பொறுத்த வரைக்கும் பச்சரிசி மட்டும் யூஸ் பண்ணுங்கள், புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணிட வேண்டாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கீரின தேங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் இதில் பல்லு பல்லாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போடுறப்ப எல்லாத்தோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பை மட்டும் இது எல்லாத்தையுமே ஒரே ஸ்ட்ரெயினரில் வச்சு தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு நீங்கள் கிரைண்டரில் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் அரைக்கணும். ரொம்ப நேரம் வந்து உளுந்து வடக்கி ஆட்டுற மாதிரி இதை ஆட்டக்கூடாது. அப்படி ஆட்டினீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். நான் இப்போ வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடாமல் எல்லாத்தையுமே ஹை ஸ்பீடில் ஒரு 2-3 நிமிஷம் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சதே பார்த்திங்கன்னா பருப்பில் இருக்கிற அந்த ஊறின தண்ணிக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. கடைசியாக அரிசியை போட்டுட்டு அரிசியை நர நரன்னு அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கிறேன். கூடவே இப்போ பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சராக உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி முழுசாக பருப்பு போடுறப்ப இதில் தேவையான அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் காரம், அதனால் ஒரு 5 வரமிளகாவை எடுத்து மிக்சியில் தண்ணி விடாமல் கரக்கரைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நம்ம பருப்போட பார்த்தோம் அப்படின்னா அது மசிகிறதுக்கு லேட் ஆகிடும், பருப்பு ரொம்ப மசிஞ்சிடும். அதனால் இப்போ தனியாக இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை முழுசாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதிலேயே சேர்த்துடுங்க. இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்க வைக்க அவசியம் கிடையாது. மொதல் இது எல்லாத்தையுமே பிசைஞ்சிடுங்க. மொதல் தண்ணி அதிர்க்கிற மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ஊறிக்கும். இப்போ எடுத்த தேங்காவை மிக்சியில் பல்ஸில் 2 விட்டு இந்த அளவுக்கு இருந்ததை இதில் சேர்த்துக்குவோம். இந்த தேங்காய் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட் ஆனது இந்த வடைக்கு, அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடையில் மாவில் சேர்த்துறணும். இது சேர்த்ததுக்கப்புறமா கலந்துட்டோம் அப்படின்னா இப்போ தவளை வடைக்கு தேவையான வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உடனே செய்கிறத விட ஒரு மணி நேரம் வச்சு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து உடனே தான் செய்ய போகிறேன். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன உருண்டைகளை எடுத்து ரொம்ப வந்து மெல்லிசாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கட்டக்கூடாது. இந்த அளவுக்கு தட்டினதை நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நார்மலாக வடை பொறிக்கிறது மாதிரி தான். 2 சைடும் நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயிலே வேக வைக்கணும். இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதான், தவளை வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட தவளை வடையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.